ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். ALP அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார், சென்னை. நம்ம வந்து மருத்துவ ஜோதிடம், அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். மெடிக்கல் அஸ்ட்ராலஜி, ஜாதகத்தில் நோயின் தன்மைகளை அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. கண்டிப்பாக முடியுங்க. நம்ம ஜாதகத்தில் பொருள் காரகம்னு ஒன்று உண்டு, உயிர் காரகம்னு ஒன்று உண்டு. நம்ம இப்போ எனக்கு பணம் கிடைக்குமா, இடம் வாங்க முடியுமா, சொத்து சேர்க்கைகள் ஏற்படுமா அப்படிங்கிறது எல்லாமே பொருள் காரகத்துவம். இது வந்து உயிர் காரகத்துவம் அப்படிங்கிறது இந்த உடலுக்கு எப்படி இருக்கும், எங்கேருந்து பிரச்சனைகள் வரும், யாரால் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது உயிர் காரகத்துவம். அப்போது நம்மளுடைய கேள்விகள் சரியானதாக இருக்கணும். நிறைய பேர் கேட்குறாங்க, ஜாதகத்தை கொடுத்து நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு பொதுவாக கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பொதுவான கேள்விங்கும்போது அதில் நிறைய இருக்குது. ஒரு ஜாதகத்திற்கு ஒரு இப்போ இரண்டாம் பாவகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அங்கே தான் வருமானம் இருக்குது, அங்கே தான் உங்களுடைய பேச்சு இருக்குது, அங்கே தான் உங்களுடைய கண் இருக்குது, அங்கே தான் உங்களுடைய வாய் இருக்குது, அங்கே தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு இருக்குது. அப்போது நம்மளுடைய செயல்திறன் எல்லாமே அந்த இரண்டாம் பாவகத்தினுடைய நிலைகளில் இருக்கிறதுனால நம்ம எது சார்ந்து கேள்வி கேட்குறோம், நம்ம வருமானத்தை பற்றி கேட்குறோமா, இல்லை நம்மளுடைய உடல் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி கேட்குறோமா, இல்லை குடும்பம் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம் தான், அந்த குடும்பத்தினுடைய நிலைகளை பற்றி கேட்குறோமா, இல்லை நம்மளுடைய பேச்சினுடைய செயல்பாடுகளை பற்றி பேசுகிறோமா அப்படிங்கிறது இருக்குங்க. அதனால் இப்போ நாலாம் பாவகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒருத்தங்களுடைய கேள்வி இடத்தை பற்றியா, வீட்டை பற்றியா, வாகனத்தை பற்றியா, சொத்தை பற்றியா, பூர்வீக சொத்தை பற்றியா, தாயாரை பற்றியா, தாய்வழி உறவுகளை பற்றியா அப்படிங்கிற அத்தனை நிகழ்வுகளும் இந்த நாலாம் பாவத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன தேவை, முதல்ல நமக்கு என்ன தேவையோ, நிறைய பேருக்கு கடவுள்கிட்ட வேண்டுற வேண்டுதல் கூட அவங்களுக்கு சரியாக நடக்காமல் போகிறதுக்கு காரணம் அவங்க வேண்டுதலுடைய உச்சரிப்புகள் சரியாகி இல்லை அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி தான் ஜாதகத்தில் பலன் பார்க்கும்போதும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க, கண்டிப்பாக அதற்கான பதில்களை அங்கே எடுக்க முடியும். அதை விட்டுட்டு இது நல்லா இருக்குமா அதை நல்லா இருக்குமா, நிறைய நம்ம வந்து ஒரு ஜோதிடரை சோதிக்கிற மாதிரி நம்ம கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அங்கே நமக்கு பதில் கிடைக்காது. நாங்கள் ஜோதிட வகுப்பில் முதன்மையாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை என்ன சொல்கிறோம், அந்த சந்தேகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, டவுட்டுங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த வார்த்தைகளுக்கு பதில் கிடையவே கிடையாதுங்க. யாரோ ஒருத்தரை நீங்கள் சந்தேகப்படுறீங்களோ அங்கே வந்து உங்களுக்கு எவ்வளோதான் பதில் கொடுத்தாலும் அதை உங்கள் மனசு ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாது. சரி, அது வந்து நம்பிக்கையோடு இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம உங்கள் கேள்விக்கு என்ன தேவையோ, இந்த பிரபஞ்சத்தில் நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது, எந்த கேள்விக்கு வேணாலும் நமக்கு பதில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. இப்போ ஒரு கடல்னு எடுத்துட்டோம்னா, அந்த கடலில் மீன் இருக்குது, நண்டு இருக்குது, எறா இருக்குது, சொரா இருக்குது, முத்துச்சிப்பிகள் இருக்குது, மணல் இருக்குது, இந்த மாதிரி நிறைய அலைகள் இருக்குது, ஓசைகள் இருக்குது, கப்பல் இருக்கும், இப்படி எல்லாமே இருக்குது இல்லையா. அந்த கடல் வளத்துக்குள்ளே பவளம் இருக்குது, முத்து இருக்குது, எல்லாமே கடலுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு பவளம் வேணுமா, முத்து வேணுமா, மீன் வேணுமா, இல்லை கடல் மண் வேணுமா, முத்து சிப்பிகள் வேணுமா அப்படிங்கிற தேவைங்கிறது வேற வேறையாக இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவைகள் என்னவோ அதை கேள்விகளாக வைக்கும்போது கண்டிப்பாக அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும். அடுத்து கேட்குறாங்க, எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க அப்படின்னு. கண்டிப்பாக எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்கன்னு நீங்கள் கேட்கும்போது, ஒரு வியாபாரியாக ஒரு பொருளினுடைய விலை என்னன்னு கேட்கும்போது, எங்கள் பொருளுக்கு எங்கள் தரத்தினுடைய எங்களுடைய ஜாதகத்தினுடைய தன்மைகளுக்கு நாங்கள் விலை நிர்ணயம் அப்படிங்கிறது ஒன்று வைக்கிறோம். அப்போ அதை தான் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். இதில் வந்து ரெண்டு விதமான கேட்டகரி இருக்குது. நாங்கள் வந்து எங்களுக்கு வாழ்வாதாரம் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது தான், பாரம்பரியமாகவும் சரி இப்போது நடைமுற வாழ்க்கையிலையும் சரி எங்களுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு வாழ்வாதாரம். அப்போ இந்த ஜோதிடம் வாழ்வாதாரங்கும்போது அதுக்கு ஒரு விலையை வந்து நாங்கள் நிர்ணயம் பண்ணுறோம், என்ன விலைன்னு நீங்கள் கேட்கும்போது. ஆனால் நீங்கள் விலை கேட்கலை அப்படின்னா நாங்கள் என்ன சொல்லுவோம், உங்களுக்கு முடியுமா, நீங்கள் நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கீங்க, ஒரு ஜோதிடருக்கு நீங்கள் உதவுறதும் ஒரு பிராமண தானம் கொடுப்பதும் ஒன்று. அப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள்கிட்ட இருக்குன்னா நிறைய அள்ளி கொடுங்க. இப்போ கோயிலுக்கு போனால் அர்ச்சகருக்கு பணம் கொடுக்குறோம் அந்த மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆண்டவன் படி அளக்கிறதுங்கிறது நம்ம மூலியமாக தான் படி அளக்கிற, அதனால் நம்ம கொடுக்குறது தான் அவங்களுக்கு வருமானம். கோயில் நிர்வாகம் ஒரு சம்பளத்தை கொடுத்தாலும் அந்த சம்பளம் அந்த அர்ச்சகர்களுக்கு போதுமானதாக இருக்குமானா இருக்காது. அப்போ நம்ம கோயிலுக்கு போகிறவங்க அந்த தட்டில் போடுற காணிக்கை தான் அவங்களுக்கு செலவுக்கு போதுமானதாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி தான் நம்ம ஜோதிடர்களும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும்.
இப்போ உங்கள்கிட்ட இருக்குது, உங்களால் இன்றைக்கி ஒரு 2000 ரூபா ஃபீஸ் கொடுக்க முடியும், 5000 ரூபா ஃபீஸ் கொடுக்க முடியும், இல்லை 10000 கொடுக்க முடியும்னா அந்த ஜோதிடருடைய குடும்பம் வாழட்டும்னு நீங்கள் கொடுங்க. இல்லை என்னுடைய கஷ்டத்துக்காக நான் பலன் கேட்குறேன், எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கு இவ்வளோலாம் கொடுக்க வசதி இல்லைங்கிறவங்க, உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் பேசும்போதே எனக்கு வசதி இல்லைங்கய்யா, நான் சிரமத்தில் இருக்கேன், என்னால் இவ்வளோதான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுடைய சக்திக்கு, ஏன்னா இப்போ நாங்கள் யாருக்கிட்டையும் இவ்வளோதான் கொடுக்கணும்னு டிமாண்ட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. நீங்கள் எங்களுடைய ஞானத்துக்கு, எங்களுடைய இந்த ஜோதிடத்திற்கான விலையை நீங்கள் எவ்வளோன்னு கேட்கும்போது தான் அங்கே நாங்களும் ஒரு விலையை வந்து நிர்ணயம் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய பேருக்கு நான் வந்து இலவசமாகவே பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்போ எங்கே அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் சிவகங்கை மாவட்டத்தில் சொக்கநாதபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே உள்ள ஒரு கோயிலில் அங்கே போய் அங்கே இருந்து எனக்கு ஜாதகத்தை அனுப்புகிறவங்களுக்கு இலவசமாகவே பலன் சொல்கிறேன். ஏன் அங்கே போயிட்டு ஜாதகத்தை அனுப்ப சொல்கிறேன்னா, அந்த கோவிலினுடைய தன்மைகள் அப்படிப்பட்டது, அது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனான ஒரு கோவில். அங்கே போகிறதுனால, அங்கே போய் உங்களுடைய கோரிக்கைகளே, உங்கள் பிரார்த்தனைகளே அந்த கோவிலில் போய் நீங்கள் சொல்கிறதுனால உங்களுக்கு அது பரிகாரமாகவும் மாறிடும். அடுத்து அங்கேருந்து நீங்கள் ஒரு பலன் என்கிட்ட கேட்குறீங்கன்னா, நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் அந்த தெய்வங்களில், அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு பரிகாரமாகவும் மாறும் அப்படிங்கிறதுனால தான் அந்த ஒரு கோயிலுக்கு நான் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் என்கிட்ட இலவசமாக பலன் பார்க்கணும், என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு, அந்த கோயிலுக்கு கூட போகிறதுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படிங்கிறவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய தேவைகளுக்காக அப்படி யாருமே இப்போ இருக்க மாட்டாங்க, கோயிலுக்கு கூட போகிறதுக்கு வசதி இல்லைங்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு ட்ரெயினு ஒரு புக் பண்ணி எந்த இப்போ சென்னையிலேருந்து அந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்க்கு போகிறாங்கன்னா அதிகபட்சம் ஒரு 300 ரூபா ட்ரெயின் சார்ஜ் வரும். அவங்கள ஒரு 500 ரூபா நம்ம வாழ்க்கையினுடைய எதிர்காலத்திற்காக நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு நம்ம செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கிறோம் அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கே அவங்களால போக முடியாது. அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு யாரும் கிடையாது. இன்றைக்கி வந்து கூலி வேலை செய்பவர்களுக்கு கூட ஒரு நாள் சம்பளம் அப்படிங்கிறது அதிகம், 100 நாள் வேலையில் கூட கவர்மெண்ட் வந்து அதிகமான சம்பளத்தை தான் கொடுத்துட்ருக்கு. அதனால் நம்ம வந்து நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் கேட்குறீங்கன்னா அங்கே உங்களுடைய கஷ்டங்களுக்கான தீர்வுகள் அங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கோயிலேருந்து எனக்கு அனுப்புகிறவங்களுக்கு நான் இலவசமாகவே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நான் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை பணம் இல்லை, வசதி வாய்ப்புகள் இல்லை, நாங்கள் பணம் உங்கள்கிட்ட பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக நம்ம ஜாதகம் கேட்கும்போது என்ன கேள்விகள்ங்கிறது தெளிவாக கேட்கணும். இப்போ நோயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஜாதகத்திலும் நோய்ங்கிறது வெறும் 6ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு நோயை பற்றி குறிக்கக்கூடியது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் கிடையாதுங்க, ஒவ்வொரு பாவகத்திற்கும் பிரச்சனைகள் எங்கேருந்து வருது, அந்த பாவக உறுப்பு பாதிக்கப்படுதா அப்படிங்கிறத நம்ம அந்த நோய் ஸ்தானத்தின் அதிபதி எங்கெங்கள்லாம் நம்ம அங்கங்களில் இருக்காங்களோ அங்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ 6ஆம் அதிபதி லக்னத்திலேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தலையில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும், தலைவலி அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்காங்களா, கண் பார்வைகளில் பிரச்சனை இருக்கும், கண்களில் எரிச்சல் இருக்கும், கண்ணில் பிரச்சனைகள் ஏற்படும், அவங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் பேச்சில் தடுமாற்றங்கள் இருக்கும், பேச்சில் பிரச்சனைகள் இருக்கும், உணவு சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்களால் அல்லது தவறான உணவு முறைகளால் அவங்களுக்கு சாப்பாடு ஃபுட் பாய்சன் ஆகிறது எல்லாமே இந்த 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால. இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் இந்த பாவகத்தின் அதிபதி இங்கே இருந்தால் இது என்ன பிரச்சனை தான், 6ஆம் அதிபதி 4ல இருக்கா, ஹார்ட்டு, இருதயம், சுவாசம், மார்பு தொடர்பான பிரச்சனைகளை அங்கே ஏற்படுத்தும். 6ஆம் அதிபதி 5ல இருக்கா, மனசு பாதிக்கப்படும், மன அழுத்தம் ஏற்படும், வயிறு மேல் வயிறு தொடர்பான நிகழ்வுகள் இருக்கும். 6ஆம் அதிபதி 10ல இருக்கா, உங்களுக்கு முழங்கால் மூட்டு வலி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். 6ஆம் அதிபதி 12ல இருக்கா, கால் வலி, காலில் பிரச்சனை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இப்படி அந்த ஒவ்வொரு பாவகத்தினுடைய அமைப்பு, இதில் யாராக இருந்து எங்கே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. உங்களுடைய அட்சய லக்னம் என்ன, அந்த அட்சய லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக யார் வர்றா, அந்த 6ஆம் அதிபதி எந்த பாவகத்தோடு தொடர்பில் இருக்குது, அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும். இப்போ கிரகங்களுக்குன்னு ஒவ்வொரு நோய்கள் இருக்குது.
இப்போ சந்திரன் எடுத்துட்டோம்னா நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கோம். செவ்வாய் அப்படின்னா ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். புதன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னு. அப்போ இந்த மாதிரி ஆறாம் பாவக அதிபதி எந்த பாவகத்தோடு தொடர்பில் இருக்காங்களோ அது சார்ந்த நோய்களும் அவங்களுக்கு ஏற்படும். அப்போ அதுக்கான சூழ்நிலைகளை கண்டுபிடிச்சு அது தீருமா தீராதா, அது சிவியராக இருக்கா, ஒரு சிலருக்கு அதை கேர் பண்ணிக்கவே வேண்டியதில்லை, அது அந்த டைமில் பர்டிகுலராக ஒரு நட்சத்திர பாதம் செல்லக்கூடிய காலம்ங்கிறது ஒரு வருஷம் ஒரு மாதம் 10 நாள், அப்போ அந்த வருஷத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு 4 வருஷம் 5 மாதம் 10 நாள் வரையும் கூட இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த 10 வருடங்களுமே கடந்து போகிறதும் உண்டு. இந்த மாதிரியான அமைப்புகள் எப்படி இருக்குது, அது எவ்வளோ சீக்கிரத்தில் அது சரியாகும் இல்லை சரியாகாதா, சரியாகாதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், சரியாகும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற நிறைய நிகழ்வுகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியுங்க? ஒரு ஜோசியர்கிட்ட போய் ஒரு தடவை பலன் பார்க்குறதுனால நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நமக்கு ஒரு நிகழ்வு ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது. இந்த மாதம் எனக்கு கை வலிக்குதுன்னா அடுத்த மாதம் எனக்கு கால் வலி வரலாம், கை வழியே தான் வரும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்போது எந்த கிரகங்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் நகர்ந்து கொண்டே இருக்கிறது, அப்படி நகர்ந்து கொண்டே நம்ம லக்னம் வளருது. ஏன்னா லக்னம் மூவ் ஆகுதுங்கிறது தான் இங்கே பெரிய கான்செப்ட். அப்போ அந்த லக்னம் நகர்ந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி கிரகங்களும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போது நமக்கு அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வுகள் எப்பெல்லாம் வரும்னு நம்ம ஜோதிடத்தை பற்றி ஒரு புரிதல் நமக்கு இல்லை இருந்தால் நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஓ, இந்த நேரத்தில் ஒரு கண்ணில் தூசி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண் எரிச்சலாகும், தூசி விழுகுது, அதை உடனே நம்ம ஜாதகத்தை போட்டு பார்க்கலாம். இது வந்து 13.5 நேரம் 20 நிமிஷத்தில் ஏற்பட்ட பிரச்சனையா, இல்லை இது 5 நாள் வரைக்கும் தொடரக்கூடிய, ஏன்னா கண்ணில் ஏதோ ஒரு தூசி வந்து போய் குத்திடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வீக்கமாகும், கண் வீங்கும், அது ஒரு 5 நாள் ஆகும் சரியாகிறதுக்கு, இல்லை இது 10 நிமிஷத்தில் ஒரு புகை மாதிரி வந்து கண்ணில் அடிச்சிருச்சு, ஒரு 10 நிமிஷம் தண்ணி அள்ளி கண்ணில் தெளிச்சாவே அது சரியாகக்கூடிய பிரச்சனையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இதெல்லாம் நம்ம 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவையோ, ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ, 5 நாளைக்கு ஒரு தடவையோ ஜோசியர்கிட்ட போய்கிட்டே இருக்க முடியாது, கேட்டுகிட்டும் இருக்க முடியாது. ஆனால் அதை பற்றின ஒரு புரிதல் நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பெருசாக வேறு யார் ஜாதகத்தையும் நம்ம பார்த்து அதை பிஸ்னஸாக பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. என் ஜாதகத்தில் நம்ம இதுக்காக இந்த கண்ணில் விழுந்த தூசிக்காக நம்ம பயப்படணுமா பயப்பட வேண்டாமா, இதுக்கு சாதாரணமாக மருந்து போட்டாவே போதுமா இல்லை டாக்டர்கிட்ட போயே ஆகணுமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ சின்ன ஒரு உறுத்தலுக்கு போய் டாக்டர்கிட்ட போயிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கண்ணில் மருந்து விட்டு அவங்க செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணி இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஆளாகணுமா அப்படிங்கிறதையும் நம்ம ஜாதகம் சொல்லிடும். அப்போது இதெல்லாம் பெரிய பிரச்சனைனா அதுக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும், அதுக்கு ரொம்ப கவனமாக இருந்து அதை ஹேண்டில் பண்ணணும். சின்ன பிரச்சனைனா அதை ஊதி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்போ இந்த புரிதலை உங்களுக்கு கொடுப்பது தான் இந்த அட்சய லக்னப்பத்தி ஜோதிடம். நீங்கள் ஜோசியம் படிங்க படிங்கன்னு ஏன் சொல்கிறோன்னா அதுக்கு காரணம் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடியதுக்கு நீங்கள் பயப்படணுமா பயப்பட வேண்டாமா, தெளிவாக இந்த சூழ்நிலையில் இதை கடந்து போக முடியுமா முடியாதங்கிறத உங்களால் இந்த அடிப்படை ஜோதிட வகுப்புலேயே உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறோம். அதனால் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய நோய்களை தெரிந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.